சாருமதிக்கு பயம், எதற்கெடுத்தாலும் பயம், எதிர்மறை சிந்தனைகள் எப்போதும், ஏதோ ஒரு பயம். இந்த ஃபோபியாவிற்கு என்னவென்று பெயரிடுவது? தண்ணீர் பற்றிய பயம் என்றால் ஹைட்ரோஃபோபியா, உயரத்தை பற்றிய பயம் என்றால் ஆக்ரோஃபோபியா, இருட்டை பற்றிய பயம் என்றால் கிளாஸ்ட்ரோஃபோபியா, இப்படி பல பயங்கள். இது பஞ்சபூதங்கள் பற்றிய பயம். எங்காவது தீ விபத்து என்றால் தன் வீட்டில் தீப்பிடித்து விடுமோ என்ற பயம். எங்காவது பூகம்பம் என்றால் தன் வீடே நடுங்குவது போன்ற பயம். சுனாமி என்றால் இவள் சமுத்திரத்தில் தன்னைத்தானே மூழ்கடித்து கொண்டு விடுவாள். இந்த பயம் எப்பொழுது வந்தது? புரியவில்லை. இவள் சிறுமியாக இருந்தபோது திருட்டு மாங்காய் பறிக்க மரத்தில் ஏறி காவல்காரன் பார்த்துவிட்டு சப்தம் போட்டதில் இவள் மேலே கிளையிலிருந்து தொப்பின்று கீழே குதித்தாளே, அப்பொழுது ஏற்பட்ட பயமா? கணவர் வெளியில் போய்விட்டால் அவர் திரும்பி வரும் வரை அவர் பத்திரமாக வரவேண்டுமே என்கிற பயம். சாரு, இது என்ன பைத்தியகார்த்தனா? ஏன் இப்படி பயந்து பயந்து சாகிற? வெளியில நான் போனா கார் ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் அட்மிட் ஆயிடுவேணும்னு ஒரு பயம். வெளியூர் போனால் கேட்கவே வேண்டாம். போன இடத்துல கொஞ்சம் லேட்டானா வர முன்ன பின்ன தான் ஆகும். நீங்கள் முன்ன எப்போ வந்தீங்க, பின்ன தான் வரீங்க? கணவர் சிரிப்பார். என் அசட்டு பெண்டாட்டியே என்று கொஞ்சுவார். மகன் தீபக் பிறந்தபோது இந்த பயம் இருமடங்காகிவிட்டது. குழந்தைக்கு காய்ச்சல் வந்தால் பயம், ஊசி போட்டால் பயம், தடுப்பூசி போட்டு ஜுரம் வந்தால் பயம். ஒரு தடவை தீபக்கிற்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்து இவள் படாத பாடு பட்டு விட்டாள். அதுவும் டைஃபாய்டு ரிலாப்ஸ் ஆகி 105 டிகிரி காய்ச்சல் வந்தபோது இரவு பகல் கண் விழித்து சாப்பாடு தூக்கம் இல்லாமல் தீபக்கின் அருகிலேயே இருந்து ஒவ்வொரு நொடியும் மரண பயத்துடன் வேண்டிக் கொண்டவள் இவள். தீபக் பிழைத்து எழுந்து கல்லூரியில் சேர்ந்தபோது கல்லூரியிலிருந்து திரும்பி வர சற்று நேரமாகிவிட்டால் கூட வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து பீதியுடன் வளைய வரும் சாருமதி. ஒவ்வொரு நொடியிலும் பயம். எங்கிருந்தோ எப்போதோ வரப்போகும் மரணத்திற்காக இவள் ஒவ்வொரு நொடியிலும் அனுபவிக்கும் வேதனை, மரண பயம், கவலைகளில் கரைந்து போவதே இவளின் நித்திய கனவாகிவிட்டது. எழுத்தாளர் ஜெயகாந்தன் கூறுவார், இயற்கை ஒன்றுக்கொன்று முரணானது, பஞ்சபூதங்கள் ஒன்றுக்கொன்று பகை, நீரும் நெருப்பும் காற்றும் மண்ணும் வெளியும் ஒவ்வொன்றும் ஒன்றை எதிர்க்கும் இயல்புடையவை. ஆனால் இவைகளின் அசைவில்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. இவைகள் முரண்பட்டால் அந்த நொடியில் உலகம் அழியும். இந்த உண்மையை சாருமதி உணர்ந்து கொள்ளவில்லை. எந்நேரமும் எதிர்மறை சிந்தனைகள், அழிவு பற்றிய பீதி. ஆனாலும் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அன்று டெல்லியில் அவள் தங்கைக்கு திருமணம். மாப்பிள்ளை வீட்டார் டெல்லியில் இருந்தார்கள். வயதான பாட்டி ஒருத்திக்காக டெல்லியில் கல்யாணத்தை நடத்த சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டார்கள். ஒரே தங்கை. இவளுக்கு பல வருடங்களுக்கு பிறகு பிறந்தவள். நிறைய படித்து விட்டாள். இப்பொழுது திருமணம், கட்டாயம் போய்த்தான் ஆக வேண்டும். உடல் நலக் குறைவாக இருக்கும் அம்மாவும் ஓய்வில் இருக்கும் அப்பாவும் வற்புறுத்தி கூப்பிட்டார்கள். தீபக்கிற்கு செமிஸ்டர் எக்ஸாம், அவனால் வர முடியாது. இவளும் கணவரும் கிளம்புவதாக ஒரு மாதம் முன்பே டிக்கெட் வாங்கிவிட்டார்கள். திடீரென்று இவள் கணவருக்கு அலுவலக வேலை நிமித்தம் அவசரமாக வெளியூர் பயணம் வந்துவிட்டதால் இவள் மட்டும் தனியாக கிளம்ப வேண்டி வந்தது. பயப்படாத சாரு, நீ முன்னால போ, நான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவேன். நீ இப்போ போனால் உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். ட்ரெயினில் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேரும் உனக்கு துணை தான், ஏன் கவலைப்படுற? சாருவுக்கு பயமாக இருந்தது, படபடப்பாக இருந்தது. தனியாக, அதுவும் 2 நாள் பயணம். என்னமோ ஓர் இனம் புரியாத பயம் நெஞ்சை கவ்வியது. இனி பயணத்தை நிறுத்த முடியாது என்ற நிலையில் கிளம்பினாள். ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இவளை அமர்த்திவிட்டு விரைவில் டெல்லி வருகிறேன் என்று வாக்குறுதி தந்துவிட்டு இவள் கணவர் கிளம்பினார். ஆஃபீஸ் அவசரம். பக்கத்து இடம் காலியாக இருந்தது. இவள் கணவர் அமர்ந்திருக்க வேண்டிய இருக்கை. அவர் கேன்சல் செய்ததால் யாரோ வருகிறார்கள். யார் வருவார்களோ? இவளுக்கு எப்பவுமே ஜன்னலோர இருக்கை தான் பிடிக்கும். நகரும் மரங்களை, தந்தி கம்பங்களை, கூட நகரும் நிலவை வேடிக்கை பார்த்தபடி பயணிப்பாள். இப்பொழுது ஏசி என்பதால் கண்ணாடி கதவுகளை தாண்டி எதையும் பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. சாருமதி பேசாமல் இருந்தாள். அப்பொழுது தலையில் முக்காடு போட்ட ஒரு முஸ்லிம் பெண் கையில் 2 அல்லது 3 வயது குழந்தையுடன் இவள் அருகில் வந்து அமர்ந்தாள். கையில் ஒரு ஷோல்டர் பேக், குழந்தை இருப்பதால் அதற்கு தேவையான ஆகாரம் வைக்க ஒரு பிரம்பு கூடை. லேசாக சிரித்தபடி சாரு இடமுதுக்கி தந்தாள். அதன்பின் இவளில் வழக்கமான பயங்கள், இருக்கையில் அமர்ந்தபடி கண்மூடி கனவுகள், ரயில் விபத்தில்லாமல் சரியாக போய் சேருமோ என்ற பயம்,
டெல்லி ஸ்டேஷனில் தன்னை அழைத்து போக அப்பா வருவாரோ இல்லையோ என்ற பயம். இடையில் ரயில் நிற்கும் போதெல்லாம் கொள்ளைக்காரர்கள் ரயிலை நிறுத்தி கொள்ளையடிப்பார்களோ என்ற பயம். பார்த்த பல பழைய படங்கள் தன் கண்முன்னே தோன்ற தன் பயத்தை காட்டிக்கொள்ளாமல் இருந்தாள். கையிலேயே சப்பாத்தி இட்லி தயிர் சாதம் என்று கட்டி கொண்டு வந்ததால் எதையும் இடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த முஸ்லிம் பெண்ணை பார்த்தாள். கை குழந்தைக்கு புட்டிப்பால் கரைப்பதும் ஆகாரம் புகட்டுவதும் அதை தூங்க வைப்பதும் என்று அந்த பெண் மும்முரமாக இருந்தாள். சில மணி நேரங்கள் பார்த்த பரிச்சயத்தில் அவள் சிரித்தாள். வீழ்த்தி கொண்டிருந்த நேரத்தில் குழந்தையை மடிமீது அமர்த்தி கண்ணாடி ஜன்னல் வழியே நகரும் மரம், தந்தி கம்பங்கள், ஆகாயம் என்று வேடிக்கை காட்டி கொண்டிருந்தாள். இவளும் கை குழந்தையுடன் தனியாக பயணிக்கிறாளா? சிறு வயதுதான், நிறைய தைரியம், ஏதோ சிந்தனைகள். பெஹன் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். வண்டி ஆந்திராவை தாண்டி கொண்டிருந்தது. குழந்தை தூங்குறான், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், நடுவில் முழிச்சாங்கன்னா தட்டி கொடுக்குறீங்களா? சரி என்று தலையசைத்தாள். குழந்தை கொழு கொழு என்று நல்ல சிவப்பாக அழகாக இருந்தான். இவள் பையன் தீபக் கூட இப்படித்தான் இருந்தான். பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பெண் பாத்ரூமிலிருந்து திரும்பி விட்டாள். பேர் என்ன? என் பேரா பையன் பேரா? அவள் சிரித்தபடி கேட்டாள். சாருமதிக்கும் சிரிப்பு வந்தது. ரெண்டு பேர் பேரையும் சொல்லுங்களேன். என் பேர் சமீரா, இவன் பேரு ராஜா ஷெரீஃபு, சுருக்கமாக ராஜான்னு கூப்பிடுவேன். ராஜா மாதிரி தான் இருக்கான். சாருமதி சொன்னபோது திடீரென்று சமீரா கண் கலங்கினாள். ஏமா என்னாச்சு? இவன் பேரில் தான் ராஜா, ஆனா ஆனா என்னம்மா? இவனுக்கு பேர் சொல்ல முடியாத ஒரு வியாதி, ஏதோ சின்ரோமா. தசைகள் எல்லாம் திடீர்னு செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஊசி 6000 ரூபாய்னு 40 ஊசி போடணுமா. ஒரு வாரத்திலேயே அந்த ஊசி போட ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நடுத்தர வர்க்கம், டெல்லியில் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே வந்தால் ட்ரீட்மெண்ட் தரோன்னு சொன்னாங்க. அதான் ராஜாவை கூட்டிகிட்டு போகிறேன். அவனால் கை காலை அதிகமாக அசைக்க முடியாது. அதுதான் அவனோட ஒவ்வொரு தேவையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சமீரா அழ ஆரம்பிக்கிறாள். சாரு பிரமித்து போனாள். இனம் புரியாத மரணம் பற்றிய பயம் இவளுக்கு. என்றோ வரப்போகிற மரணத்தை பற்றி எதிர்கால அனுமானங்களால் மனத்தின் நிம்மதியின்றி தவிக்கிறாள். ஆனால் இந்த பெண்ணோ ஒவ்வொரு நொடியையும் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டே போராடி கொண்டிருக்கிறாள். எதிர்காலம் பற்றிய அச்சத்தை விட இவளுக்கு நம்பிக்கை அதிகம் இருக்கிறது. சாருமதி பார்த்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது ரயில் திடீரென்று ஸ்லோ மோஷனில் ஓட தடதடவென்று ஆட்கள் ஓடி வரும் சப்தம். மெதுவாக போன ரயிலில் திடீரென்று சில முரடர்கள் ஏற, ஏன் என்னவாயிற்று? திடீரென்று வெடித்துவிட்ட ஏதோ கலவரம். முஸ்லிம்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் இந்துக்களும், இந்துக்கள் அதிகம் இருக்கும் பகுதியில் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட துன்பம். தேவாலயங்களில் வேதங்கள் ஓதப்பட வேண்டும். ஒவ்வொரு இந்துவும் குரான் படிக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் கீதை படிக்க வேண்டும். ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்பதை எப்பொழுது நாம் உணரப்போகிறோம்? மாதா கோவில் மணியோசையும் ஆலய மணி ஓசையும் காற்றோடு ஒன்றாகத்தான் கலக்கிறது. இதை இவர்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? நிலைமையை சாரு ஒரு நொடிக்குள் புரிந்து கொள்கிறாள். மரணத்தை நேருக்கு நேர் சந்தித்த அனுபவம், அவளது பயங்கள் மெல்ல மெல்ல விலகுகின்றன. ஒரு நொடிக்குள் பரபரவென்று இயங்குகிறாள் சாரு. தன் கைப்பையில் தான் எப்பொழுதும் வைத்திருக்கும் அம்பாளின் குங்கும பிரசாதத்தை எடுக்கிறாள். சமீராவின் தலை முக்காடை எடுத்து மறைத்துவிட்டு அவள் நெற்றியில் குங்குமம் இடுகிறாள். தூங்கிக் கொண்டிருந்த ராஜாவின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு தன் மடியில் கிடத்திக் கொள்கிறாள். இவர்கள் இருக்கைக்கு அருகில் வந்த கூட்டம், அதில் ஒரு முரடன் அவளை பார்த்து, ஏ லடிக்கி கியா நாமே தரா? உடனே சாரு மீரா என்றவள், மீரா ராஜாக்கு டைப்பரை மாத்துமா என்று இயல்பாக சமீராவை பார்த்து கேட்கிறாள். கொஞ்சம் சந்தேகத்துடன் பார்த்து அவனிடம் மெல்ல சொல்கிறாள், இது என் பேரன், இது என் மக, டெல்லிக்கு புருஷன் வீட்டில் கொண்டு போய் விட போறேன் என்றாள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆ டீக்கே சலோ சலோ ஆகே தேக்கோ யான் கோயி முசல்மான் நைய என்றபடி அவர்கள் போய்விட்டார்கள். மீராவாக மாறிய சமீரா இவள் தோள்களில் முகம் புதைத்து அழுகிறாள். ராஜா கண் விழிக்கிறான். மரணத்தில் இருந்து தப்பிவிட்டான் ராஜா. இனி இவனுக்கு மரண பயம் இல்லை. ஏன், இவளுக்கும் கூடத்தான். ரயில் மெல்ல கிளம்புகிறது.